சங்கீதம் பாடும் சின்ன பப்பா சந்தோஷம் தேட வந்ததப்பா எப்படியும் இன்னைக்கு அவரை பார்த்தே திரணும் உள்ளவரு தானே ஏன் இன்னைக்கு ஆள் வரலையா அவர் வீட்டுலதான் சட்டதிட்டம் கட்டுக்காவல் எல்லாம் அதிகமாச்சே வர முடியலையோ என்னவோ ஆமா இத்தனை சட்டதிட்டம் கட்டுக்காவல மீறி எப்படி உனக்கு லவர் ஆனாரு என் டான்ஸ் ப்ரோக்ராம் எங்க நடந்தாலும் அவர் முன்வரிசையில் உட்காந்துருப்பாரு அவர் என்ன ரசிக்க நான் அவரை ரசிக்க எப்படியோ லவ் ஆயிட்டோம் இப்போ ஒரு நாள் கூட என்னால அவரை பார்க்காம இருக்கவே முடியல இப்ப நீ அவரை பார்க்கணும் அவ்வளவுதானே ஆமா புறப்படு ஆ ஃபாலோ மீ அரண்மனை மாதிரி வீடு அவரும் இளவரசர் மாதிரி தான் இருப்பாரு ஹாய் சரோ ஹாய் சுரேஷ் என்ன இந்த நேரத்துல நீங்க ஏன் டான்ஸ் வந்திருந்தா நான் எங்க வரப்றேன் அதுக்காக இப்படியா எல்லாம் காதல் வேகம் தான் சார் காரணம் இது யாரு எனக்கு பிரதர் மாதிரி இவர் பேர் பாபு ஹாய் ஹாய் இவர் இல்லனா இன்னைக்கு ஆடிட்டோரியத்துல இருந்து வந்திருக்கவும் முடியாது உங்களை இங்க வந்து சந்திச்சிருக்கவும் முடியாது சரோ எங்க ஆண்டிக்கு உடம்பு சரியில்லை அதனால வர முடியாம போச்சு ஆண்டி 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 எதை கேட்டாலும் ஆண்டி தானா அந்த ஆண்டி ஒரு தடவை எனக்கு காட்டுங்களே அவங்க முக தரிசனத்தை ஒரு தடவை கண்குளிர பாத்துக்கறேன் சந்தர்ப்பம் வரும்போது கண்டிப்பா காட்டுறேன் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு பொக்கவாய் கிழவி ஆகற வரைக்கும் பொறுமையா இருக்க அதுக்கு அப்புறமாவது தாலி கட்டினா சரி சரோ உள்ள குட்டிகளை பெத்துக்கறதா இருந்தா முன்னாடியே பெத்துக்குங்க அப்புறம் முடியுமோ முடியாது என்னால முடியும் இவர் இப்படின்னா அம்மா கூப்பிடுறாங்க ஆண்டி கூப்பிடுறாங்க நான் அப்புறமா வரேன் நீ கிளம்பு என்னுடைய நெக்ஸ்ட் ப்ரோகிராம் நான் வரேன் கிளம்பு கிளம்பு ஆ Come on. Got it. டேய் இது யார் குழந்தை எங்க கொண்டு போறீங்க டேய் இது உங்களுக்கு தேவையில்லாத கேள்வி மரியாதைய குழந்தை கொடுத்துட்டு போங்க கொடுத்துற வேண்டியது அம்மா போனே சாரி இது உங்க குழந்தையா நல்லவேளை நாங்க பார்த்தோம் இல்லேனா உங்க குழந்தைய இவன் திருடிட்டே போயிருப்பான் சார் அட பாவி சார் இவங்க தான் குழந்தைய திருடினாங்க நான் தான் காப்பாத்தினேன் வேணா குழந்தைய கேட்டு பாருங்க போலீஸ் சொல்றான் போலீஸ கூப்பிடுங்க சார் போலீஸ் கூப்பிடுங்க போத நிறுத்துங்க வாய் பேச முடியாத என் குழந்தைய இந்த பாடு படுத்திட்டீங்களே
நீங்கெல்லாம் மனுஷங்களா? எனக்கு என் குழந்தை கிடைச்சதே போதும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து யார் யோகியம் யார் அயோக்கியம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாம் திருட்டு பசங்க, அயோக்கிய பசங்க. வாயா போகலாம். நல்லதுக்கு காலம் இல்ல, நான் இருக்கும் பூமியில நாலங்கெட்ட மனுஷங்களை புரிஞ்சுட்டேன் சாமி. அறியில பாதி நாயில பாதி, நரியில பாதி நாயில பாதி, சேர்ந்தது தாயா மனுஷங்க ஜாதி. நல்லதுக்கு காலம் இல்ல, நாம் இருக்கும் பூமியில நாலங்கெட்ட மனுஷங்களை புரிஞ்சுட்டேன் சாமி. நல்லதுக்கு காலம் இல்ல, நாம் இருக்கும் பூமியில நாலங்கெட்ட மனுஷங்களை புரிஞ்சுட்டேன் சாமி.
இதா ஏ வசந்த மாளிகை. ஏப்பா இங்க நீ தனியா தான் இருக்கியா? இல்லையே துணையோட தான் இருக்கேன். துணையா? யாரு? அந்த ராமுதா. என்னப்பா இது? இந்த நாயியா சொல்ற? ஆமா எனக்கு இருக்கிற துணையோதா சொந்தமும் இது. ஓஹோ ஆமா நீ என்ன வேலை செய்யற? திருட்டு புரட்டுதா? திருட்டு புரட்டா? என்னப்பா அது? அது ரொம்ப பாவமான காரியமாச்சே. நான் திருடுறது வயித்துக்கு மட்டும்தான், ஆடம்பர வாழ்க்கை நடத்த இல்ல. நீ சொல்றதும் ஒரு விதத்துல உண்மைதான்ப்பா. வாங்க உள்ள போலாம். உக்கருங்க. இது வந்துடுறேன். என்னமா அது? நீ ஒரு பொண்ணுன்னு? ஆமா. ஆமா செய்யறது திருட்டு தொழில், போடுறது ஆம்பளை வேஷம். இந்த உலகத்துல ஒரு பொண்ணு தன்னந்தன்ன அவ எத்தனை ஆபத்துக்களை சமாளிக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? நான் இப்படி ஆம்பளை விஷம் போடுறதுனாலதான் என்னால பாதுகாப்பா இருக்க முடியுது. பரவாயில்லையே, நீ ரொம்ப துணிச்சலான பொண்ணுமா. துணிச்சல துணையா வச்சுக்கிட்டுதான் கருத்து தெரிஞ்ச காலத்துல இருந்து காலத்தை தள்ளிக்கிட்டு இருக்கேன். இத்தனை நாளைக்கு அப்புறம் அந்நியர் ஒருத்தர் இந்த வீட்டுல கால் எடுத்து வச்சிருக்காருன்னா அது நீங்கதான். ஏ ராமு, ஒருத்தரை நம்பி என்ன தனியா விட்டுட்டு போயிருக்குன்னா அந்த ஒருத்தரும் நீங்கதான். ஏன் தெரியுமா? எனக்கு ஒரு அப்பா கிடைச்சிருக்காருங்கிற சந்தோஷத்துல உங்க பார்வையில நான் ஒரு தனி பாசத்தை பாக்குறேன். இது வரைக்கும் நான் ஒரு அனாதைங்கிற ஏக்கம் எனக்கு இருந்தது, ஆனா நான் அப்படி இல்லைங்கிற எண்ணம் எனக்கு இப்ப தோணுது. எனக்கும் அப்படித்தாம்மா. நீ என் மகளா இருக்க கூடாதான்னு என் மனசு கிடந்து ஏங்குது. ரெண்டு பேருக்கும் ஒரே விதமான ஏக்கம். ரெண்டு பேருக்கும் ஒரே விதமான ஆறுதல் தேவைப்படுதும்மா. அப்பா. என்னம்மா? அப்பா, இந்த அம்மா அப்பா குழந்தைங்களுக்கு கதை சொல்லுவாங்களே, நீங்களும் சொல்றீங்களா? சொல்றேம்மா சொல்றேன். முதல்ல என் கதையே நான் உனக்கு சொல்றேன். ஹலோ டாக்டர் ரவி, என்ன விட தூரம்? ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறவங்களை விட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றவங்க தானே இப்ப அதிகமாயிட்டாங்க. உங்களுக்கு அந்த நிலைமை? ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கையில கிடைச்சதெல்லாம் சுருட்டிட்டு போயிட்டான். நீங்க ஒரு டாக்டர், அதுவும் ஏ ஃபேமிலி டாக்டர், இத்தனை நாள் கழிச்சு தான் ரிப்போர்ட் பண்றதா? ஆல்ரெடி நான் ரிப்போர்ட் பண்ணிட்டேன். அத பத்தி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, ரிப்போர்ட்ல அவனை பத்தி என்ன எழுதி கொடுத்திருக்கீங்க? அவனை நான் சரியா பார்க்கல, ஆனா அவன் கூட ஒரு நாய் இருக்கும், அது எனக்கு நல்ல அடையாளம் தெரியும். நீங்க சொல்ற ஆளை பத்தி ஏற்கனவே கிரைம் பிரான்ச்சுக்கு நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. நானும் அவனை தான் தேடிட்டு இருக்கேன். டோன்ட் வரி, கூடிய சீக்கிரம் நான் அவனை கண்டுபிடிச்சிடுறேன். தேங்க்யூ நண்பா. எங்க புறப்பட்டீங்க? அடையார்ல ஒரு சின்ன வேலை இருக்கு, அதான் போயிட்டு இருக்கேன். நானும் அந்த பக்கமா தான் போறேன். வாங்க டிராப் பண்ணிடுறேன். ஓகே. கொஞ்சம் கார் நிறுத்துங்க ரவி. ஸ்டாப். என்ன நிர்மலா? உங்க வீட்டுல ஒருத்தன் திருடிட்டு ஓடினப்போ அவன் மோட்டர் சைக்கிள் பின்னாடி ஒரு நாய் உட்கார்ந்துருந்ததுன்னு சொன்னீங்களே, அது அந்த நாய் தானே பாருங்க. அது மாதிரி தான் தெரியுது, ஆனா நிச்சயமா சொல்ல முடியல. வாங்க போய் பார்க்கலாம். We are from Africa. ஆனா நாங்க தமிழ் ஆளுங்க. என் பேரு சிக்குருமா, இது என் பொண்ணு கரிக்குருமா. யாருக்கு ஆப்பிரிக்காவில மிலிட்டரி ஹோட்டல? எக்ஸாக்ட்லி. எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்க பேரை வச்சு தான். ஆளு தான் ஒரு மாதிரி, ஆனா ரொம்ப புத்திசாலி. இது பத்து மாச குழந்தை, இது பதினோரு மாசம் வெளியே வந்த உடனே அதுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக தான் கடைக்கு வந்திருக்கோம். பையா ஐயாவை கவனி, அப்படி போங்க. ஓ தேங்க்யூ. பேதுவா அம்மா, பேதுவா. வாங்க இன்ஸ்பெக்டர் அம்மா, என்ன வேணும்? இதுக்கு பில் போடுங்க. இந்தாங்க சார் பில்லு. எங்கப்பா வாச்சு? இங்கதான் சார் வச்சிருந்தேன். இங்க வச்சு அப்படி காணாம போகும்? என்ன ஆச்சரியமா இருக்கு. என்னப்பா என்ன விஷயம் சார்? இங்க வச்சிருந்த எலக்ட்ரானிக் வாட்சா காணும் சார். சார் இங்க இருந்த டிரான்சிஸ்டர் காணும் சார். இங்க இருந்த பாத்திரங்களை காணும் சார். இங்க இருந்த ஆன்டிஸ் பொருட்களை காணும் சார். யாரையும் வெளிவிடாதீங்க, எல்லாரையும் செக் பண்ணிட்டு தான் அனுப்பணும். மேடம்
திருடன சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? இங்க பல பொருள் காணா போயிருக்கு. அதுல ஒண்ணு ஒரு புதுமையான டைம் பீஸ். அது 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அலாரம் அடிக்கும். அப்படி அடிக்கும் போது திருடன் தானா மாட்டிக்குவான். What happened, Karikurba? Daddy, it's so painful, Daddy. Ayyo, aadi odina. Pulla easya porukum doctor sonnaru. Adha unna walking la shopping kuttiyanda. Nee ingiye pettu uduva polukide. What can I do? What can you do? Pulla pettu udu. Daddy, wife la edho oru mari irukide. Ayyo, kaiyoda pogudu. Ellar paathra poranga kolandiye kolandiye. Pakkathula da narchukum irukuda. Doctor, Nirmala, konna paathu kootuvanga. Paathu. டாக்டர் இடியம் என்றதா கவலையில பாத்துக்குவாரு. டாக்டர் டாக்டர் டிரைவர் அத்தா நசிங்கம் போப்பா பாத்து. அதே டைவர் மிஸ் நிர்மலா நெக்லஸ்க்கு பிரமாதமா விளம்பரம் கொடுத்துட்டு இப்படி ஒரு போலி வரவேற்புக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்களே அவன் வராம போயிட்டா அவன் திருட வரலனாலும் நிச்சயமா ரோசி டான்ஸ் பக்கம் வருவான் அப்ப ரோசி அவனை எனக்கு அறிமுகப்படுத்துவா அடையாளம் தெரிஞ்சு